விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி கிராமத்தில் எழுந்து அருள்பாளிக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி தேர் திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 600 வருஷமா இந்த தர்மராஜா கோயில் திருவிழா நடந்துருந்து. இதனுடைய சிறப்பு தேர் தோல்ல தொகுத்து இந்த மகள் துணி சோர் தொகுத்து இந்த மாதிரி திருவிழா தான் இது. இந்த தேர் ஒரு 3 சுத்து வருது வீரபாண்டிய. இதில் 1 சுத்து குளிங்களோட சேர்ந்து வருவா, 2 சுத்து இந்த ஊர் மட்டும் சுத்தம். கழுத்து உள்ளார இந்த இது துரியோதன கோட்டை கோட்டை மட்டும் பெரியது. எல்லா சிறப்பான நிகழ்ச்சிகளும் இதில் நடந்து வரும். பஞ்சபாண்டவர் அனைத்து நிகழ்ச்சிகளும் இதில் நடக்கும். மகாபாரத்தில் இருக்கிற அனைத்து கதையும் இந்த திருவிழாவில் நடத்தி காட்டுவோம். உங்கள் பேர் என்ன? ராஜசேகரன் நாட்டார். ராஜசேகரன் கோவலூர் அருகே திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா. ஏழு டன் எடை கொண்ட பிரம்மாண்ட தேரை பக்தர்கள் தோளில் சுமந்து சென்ற பக்தர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வீரபாண்டி கோவில் திருவிழாவில் 7 டன் எடை கொண்ட தேரை பக்தர்கள் தோளில் சுமந்து வீதிகளில் வலம் வந்தனர். இக்கோவிலில் கடந்த 3ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது 7000 கிலோ எடை கொண்ட தேரை 450 இளைஞர்கள் தோளில் சுமந்து வீதி உலா வந்தனர். திருவிழாவில் 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் அருகே 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தேர் தூக்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் அருகே வீரபாண்டி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். கொரோனாவின் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த சித்திரை திருவிழா கொரோனா பரவல் குறைந்ததை அடுத்து கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் தூக்கும் விழா நடைபெற்றது. 31 அடி உயரம் கொண்ட 16 டன் எடையுள்ள தேரை 320 தேர் தூக்கும் பக்தர்கள் தூக்கிக் கொண்டு 5 கிலோமீட்டர் அளவிற்கு வீரபாண்டி கிராமத்தை 3 முறை சுற்றி வந்தனர். பின்னர் கோவிலின் அருகில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர். பொதுவாக தேரை இழுத்துட்டு தானே போவாங்க, ஆனா இந்த ஒரு ஊர்ல மட்டும் தேரை அப்படியே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த தேரோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? இந்த வீடியோல டீட்டெயிலா பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வீரபாண்டி அப்படின்ற கிராமத்துலதான் தேரை தூக்கும் திருவிழா நடந்திருக்குது. இந்த திருவிழா கடந்த 4 ஆண்டுகளா கொரோனா காரணத்தினால நடக்காம இருந்திருக்கும் போது எப்படி மதுரையில சித்திரை திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா இப்ப நடைபெற்று முடிஞ்சதோ அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலயுமே கொரோனா கட்டுப்பாடுகள்லாம் இல்ல அப்படின்னு இந்த தேர் தூக்குற திருவிழாவை ரொம்ப விமர்சையா நடத்திருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த ஊர்ல நடக்கிற சித்திரை திருவிழாலதான் ஒரு பகுதியா இந்த தேர் தூக்கும் விழாவும் நடத்தப்பட்டு வருது. இதுலதான் 31 அடி உயரம் இருக்கிற 16 டன் எடை இருக்கிற தேரை 320 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. சுமார் 5 கிலோமீட்டர் வரைக்கும் வீரபாண்டி கிராமத்தை 3 தடவை இவங்க இந்த தேரை தூக்கிட்டே சுத்திட்டும் வந்திருக்கிறாங்க. 4 ஆண்டுகளா நடக்காத இந்த திருவிழா எப்படா நடக்கும் அப்படின்ற ஆர்வத்தோட இருந்தவங்க ரொம்ப விமர்சையா இந்த தேரை தூக்கி அதை சுத்தி வந்து இந்த விழாவை சூப்பரா கொண்டாடினதாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தொடங்கின இந்த தேர் திருவிழா நாளைக்கு மாலை வரைக்கும் விடாம நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எண்டில் அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற தீக்குண்டத்தில் பக்தர்கள் இந்த தேரை இறக்கி அவங்களோட நேர்த்தி கடனையும் செலுத்திடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் திருவிழா நடைபெற்ற அந்த கிராமம் மற்றும் சுற்றி இருக்கிற கிராமம் எல்லாத்துலேயுமே விடாது நைட்டு ஃபுல்லாக மழையும் பெஞ்சு. விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கோவில் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஆமா ஆமா
விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே சித்திரை திருவிழாவையொட்டி சுமார் 16 டன் எடை கொண்ட தேர் தூக்கும் விழா 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இணைந்து தூக்கி 3 முறை கிராமத்தை சுற்றி வந்தனா்.